வளமோடு வாழ்வோம், நலமோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவங்கள் யூடியூப் சேனல். இந்த சேனலின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவத்தை கடைக்குடி மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறது தான். இயற்கை மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு என்னென்னா, குழந்தையின்மைக்கு சிகிச்சை கொடுத்துட்ருக்கீங்களா அப்படின்னு எனக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கிற நிறைய மாவட்டங்களில் சிகிச்சை அதுக்காக எடுத்துக்கிட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க பேஷண்ட்டுங்களுக்கு. ஆனால் மற்ற நோய்கள் மாதிரி கிடையாது, குழந்தையின்மையை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இரண்டு பேருக்குமே சிகிச்சை கொடுத்தா தான் வந்து அதுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ஒன்று ஆண்கள் கேட்குறாங்க, இல்லை பெண்கள் கேட்குறாங்க. ஆனால் அது மாதிரி கொடுக்க முடியாது. மற்ற நோய்னா அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம், குழந்தையின்மைங்கிறது இரண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம்னால இரண்டு பேருக்கும் கூட வந்தாரையும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். ஏன்னா ஆண்கள் வந்து பெண்களை வந்து ப்ளேம் பண்ணுறதும், பெண்கள் வந்து ஆண்களை ப்ளேம் பண்ணுறதும், இதே சில மருத்துவமனைகளை சொல்கிறத வச்சுக்கிட்டு அவங்க வந்து பெண்கள் என்ன சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு ப்ராப்ளம், அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கிறாங்க. சில ஹஸ்பண்டுங்க ஃபோன் பண்ணி, எங்கள் என் ஒய்ஃபுக்கு தான் சார் ப்ராப்ளம், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நான் இப்போ அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது, ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ ரெண்டு பேருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இல்லை என்ன முக்கியமான விஷயம்னா, ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இப்போ யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு ப்ராப்ளம் சரியாகும், ப்ராப்ளம் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தையின்மைக்கு நல்லா அவங்க உடம்பு தயாராகும். அப்போ அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் சிகிச்சை பண்ணுறதுங்கிறது நல்லா கண்டிப்பாக பயனளிக்கும். அதுக்கு நிறையா தெரப்பீஸ் இருக்குது, அக்குபஞ்சரில் இருக்குது, அக்கு ப்ரெஷரில் இருக்குது, வர்ம சிகிச்சையில் இருக்குது, பூசா தெரப்பியில் இருக்குது, மேக்னட் தெரப்பியில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வைப்ரேட்டர் தெரப்பிலே இருக்குது. இந்த மாதிரி நிறையா தெரப்பீஸ் இருக்குது. அதனால் யாருக்காவது குழந்தையின்மைக்கு சிகிச்சை வேணும் அப்படின்னா, என்னுடைய ஃபேஸ்புக்கு இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை என் ஃபோன் நம்பருக்கோ கால் பண்ணி சொன்னால், நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க, என்ன எதுவும் டீட்டெயில் வாங்கிட்டு, நீங்கள் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்க, உங்களுடைய வயசெல்லாம் என்ன, அந்த மாதிரி முழு விவரமாக எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லுவேன், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, எங்கே என்னான்னு சொல்லுவேன். சென்னையிலையா இல்லை திருச்சியிலையா இல்லை கும்பகோணம் பகுதியிலையான்றது உங்களுக்கு தகவல் கொடுப்பேன் நான். ஏன்னா குழந்தையின்மைங்கிறது இன்றைக்கி பார்த்தா ஒரு 90% மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு விஷயம் எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கணும், என்ன தான் நாம் ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும், இல்லை நம்ம ஆரோக்கியமாக இருக்க நினச்சிக்கிட்டாலும், இன்னொரு தலைமுறையை உருவாக்காமல் போகிறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு குறை தான், அது இருக்கக்கூடாது. நம்ம முன்னோர்களுக்கு அது கிடையாது, ஏறக்குறைய ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனை கிடையாது. அப்படி இருந்தாலும் ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு 100-90 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ரெண்டு பேருக்கு இல்லைனாலும் யாராவது ஒருத்தருக்கு இருக்குது. இதனால் நிறைய குடும்ப பிரச்சனை அது இது நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் ஆங்கில மருத்துவத்தில் போய் எடுக்கிறதுங்கிறது எப்பயுமே அது ஒரு ஆபத்தான விஷயம். அதனால் இயற்கை மருத்துவத்தில் வந்து எடுக்கிறது நல்லது. நீங்கள் என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்ல வரல, உங்கள் பகுதியிலே கூட இயற்கை மருத்துவர்கள்ட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி இயற்கையான முறையில் வளர்கிற குழந்தை தான் ஆரோக்கியமான குழந்தை. அதனால் இயற்கை மருத்துவத்தில் மாற்று மருத்துவத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி சிகிச்சை தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்னை தொடர்பு கொண்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கான முழு விவரமும் நான் கொடுப்பேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய வீடியோக்கெல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.